Hi friends, welcome to Jessie's Cookbook. இன்னைக்கு வந்து எங்க மாமியார் நெய் எப்படி எடுக்கறாங்கன்றது நான் காமிக்க போறேன். எங்க மாமியாரோட ஸ்பெஷல் இது வந்து எங்க வீட்ல எங்க மாமியார் வீட்ல செய்யற விஷயங்கள் நான் இந்த டைம்ல வந்து வீடியோல போடுறேன். கண்டிப்பா பாருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க வச்சு இது நல்லா ஆறி இருக்கு. இப்போ இது மேல வந்து நமக்கு நிறைய ஆட இருக்கு. இது இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சோடனே இது நல்லா திக்காக நமக்கு அதிலிருந்து அப்படியே எடுக்கிற அளவுக்கு நல்லா கிடைக்கும். அப்போது இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சு மார்னிங் எடுத்துட்டோம். இப்போ ஆடையை வந்து நல்லா சீக்கிரமாக ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்து ஒரு வடிகட்டியில் நீங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் இல்லாமல் அந்த ஆடை மட்டும் கிடைக்கும். இது வந்து நம்ம ஆடை எடுத்து வச்சுருக்கிற பாக்ஸு. நம்ம டெய்லி இதேமாரி கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்போ அதில் நம்ம வந்து அதை போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து பாலாடை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ரொம்ப நேரம் ஆச்சு எடுத்து வச்சு இப்போ இதில் ஒரு கால் கப்பு தயிர் நம்ம ஊற்றிடுறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வெளியவே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. அப்போ நாளைக்கு நம்ம வந்து இது வந்து நெய்யாக பண்ணி உருக்கி நம்ம நெய் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பாலாடையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இப்போது நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வெளியே தான் வச்சுருந்தோம். ஒரு கால் கப்பு தயிர் ஊற்றி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ வந்து நான் 2 ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். 2 ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இதில் போட்டதுக்கப்புறம் இது நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் 1 நிமிஷம் அடித்து எடுத்துக்கோம். இப்போது இது வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அப்போ வந்து அதில் வந்து பட்டர் மில்க் தனியாக இருக்குது, இது பட்டர் தனியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது தான் நம்மளுடைய வெண்ணெய். இந்த வெண்ணெயை வந்து நம்ம நல்லா எடுத்து அதிலேருந்து வழித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு உருண்டை மாதிரி எடுத்து தனியாக வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஐஸ் கட்டை போட்டு அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து பட்டர் மில்க் மாதிரி தனியாக நமக்கு அப்படியே வந்திருக்கு. பட்டர் வந்து தனியாக வந்திருக்கோம். தனியாக நம்ம அதிலிருந்து எடுத்து எடுத்து கூலான வாட்டர்லேயே நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம சில் வாட்டர்லேருந்து இது எல்லாமே அதிலிருந்து உருண்டை பிடிச்சி இப்படி தனியாக நம்ம எடுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம தனித்தனியாக அதுலேயே வரும், அப்படியே தனியாக நிற்கும். அப்போ அதிலிருந்து அந்த பட்டர் ஃபுல்லாக மேலேருந்து நம்ம உருட்டி உருட்டி எடுத்து நம்ம சில் வாட்டரில் போட்டுடலாம். அது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே பாத்திரத்தில் நம்ம போட்டுடலாம். அதில் வந்து நான் ஐஸ் போட்டிருக்கேன். அப்போ அதில் வந்து நம்ம இப்படி போட்டு இப்படி வச்சுக்கலாம். இனி இதிலிருந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுக்கணும். அதோட அந்த பட்டர் மில்க் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டர் மில்கை நம்ம வந்து இதில் இஞ்சி பச்சை மிளகு கருவேப்பிலெல்லாம் போட்டு நமக்கு வந்து இதை பட்டர் மில்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் செய்யணும். இப்போ நம்ம அந்த தண்ணியில் வந்து 4 டைம் வாஷ் பண்ணிட்டோம். அந்த உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நல்லா பிச்சி எல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே உருண்டையாகவே அப்படியே தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அதிலிருந்து நம்ம வந்து இப்போ எடுத்து ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். இனி நம்ம வந்து அடுத்தது நெய்யாக வந்து கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது பாலெல்லாம் இருக்குன்னா பாலாடையெல்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இல்லை பட்டர் வேணுன்னா பட்டர் நம்ம செஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும். நான் வந்து எங்கள் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் இது. நான் அப்போ வந்து நிறைய மாமியார் கூட ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனாலும் நான் இது ஒரு வீடியோவாக போடுறேன். ஆனால் என் பையனும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு வேளை கற்றுக்கலாம் இல்லையா, அதுக்காகவே இந்த வீடியோவில் நான் இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவனும் என்னை பற்றி கற்றுக்கலாம் இல்லையா. இப்போதைக்கு அவனுக்கு அந்த ஒரு ஏஜ் இல்லை, அதனால் ஒரு ஏஜ் வரும்போது நான் இல்லைனா என்னோடய வீடியோஸாவது பார்த்து கற்றுக்கலாமே. அப்போது இது வந்து என்னென்னா, நம்ம வந்து இதே நம்ம அம்மாவா செய்கிறதா இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதே மாமியாராக இருந்தானா அவங்க சொல்கிறபடி நம்ம செஞ்சுடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாமியார்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கலாம். அம்மா கிட்டே இருந்தேன்னா நம்ம லேசியாக தான் ஆகும், ஆனால் அம்மா செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திட்டு திட்டியே அம்மாவே வேலை வாங்கிடுவோம். அப்போ இது வந்து கலரிட்டே இருக்கலாம். இப்போது இது பாருங்கள், நெய்யாகி கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ கொட்டன் வந்துட்டுருக்கு. தனியாக அதிலிருந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே வைக்கக்கூடாது. இது வந்து பாருங்கள் நெய்யாகிட்டே இருக்கு. இப்போ நம்மளுடைய நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு கொட்டை நல்லா ஒரு சைடு வந்திருக்கு. இப்போ நெய் நல்லா தெளிவாக வந்திருக்கு. இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அரித்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு வடிகட்டி அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அரித்து எடுத்துட்டால் தான் ஸ்டெய்னர் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இது நெய் செஞ்சு அரித்து வச்சது நல்லா வந்து வடிகட்டி நம்ம வச்சது. இது நல்லா சூடாக இருக்குது. அப்போ அதனால் இது வந்து சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோன்றதுனால இதில் கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நெய் ஆல்ரெடி எங்கள் மாமியார் செஞ்சு வச்சது. இவங்க வந்து 1 லிட்டர் பால் தான் வாங்குறாங்க. அந்த 1 லிட்டர் பாலில் இருந்து தான் எடுத்து வச்சு இந்த மாதிரி செய்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி இருக்குது. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்கனால அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி நிற்கிது. அதனால் இது வந்து நம்ம வெளியே தான் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜிலலாம் ஒன்று வைக்க வேண்டாம். நம்ம நெய் செஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து இப்போ இதிலிருந்து எடுத்தது தான் நம்ம வந்து இதை பாருங்கள் மோர் மாதிரி நமக்கு அது கிடைக்கும். அது நம்ம எடுத்து நம்ம பச்சை மிளகு கறிவேப்பிலை இஞ்சி எல்லாமே நம்ம போட்டு இதை நம்ம லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லஞ்ச் ரெடியாக இருக்குது. இங்கே வந்தெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி கூடை போட்டு தான் மூடி வைக்கிறாங்க. ஏன்னா ஆவி தண்ணி அதில் விழுந்துட்டுருக்கக்கூடாதுன்றதுக்காக. பின் இங்கே சூடான கிளைமேட்டுன்றதுனால சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ஊர்லலாம் அந்த டைமுக்கு செய்யணும், இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க. மீன் குழம்பு ரெசிப்பியெல்லாம் நான் நிறைய டைம் போட்டிருக்கேன். இங்கே அதே மாதிரி தான் எங்கள் மாமியார் செய்வாங்க. அப்புறம் புடலங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்காங்க எங்கள் கோ சிஸ்டர். அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இன்றைக்கி லஞ்ச். அப்போ இன்றைக்கி இது நம்ம லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் வந்து இது சொன்னேன். ஊற்றி வச்சதும் பாருங்கள், நெய் டபாலே தான் ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்கள் நெய் இப்போ செஞ்சது. இது வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச நெய்யே அவங்க செஞ்சது. இதோட பாகத்தை விட கொஞ்சம் அதிக நேரம் இது வந்து ஸ்டவ்வில் 1 நிமிஷம் ஸ்டவ்வில் போட்டிருக்கிறதுனால அந்த கலர் சேஞ்ச் இருக்குது. இது நல்ல எல்லோவாக இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணாதவங்கன்னா இதை மாதிரி பண்ணி பாலோட ஆடையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி நெய்யெல்லாம் எடுத்து நம்ம ஹெல்த்தியான நெய் வீட்லேயே நம்ம செய்யலாம். வேஸ்ட்டாக அந்த ஆடை தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜ் எல்லோரும் வீட்டிலும் இப்போ இருக்குது. அப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம அதை எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு தெரியாமல் அந்த ஒரு வேலையாகவே தெரியாமல் நம்ம அதை செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இதை செஞ்சாச்சு.